அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு ரொம்ப பேருக்கு உபயோகமாக இருக்கும். நம்மளுக்கு பூஜை அடியெல்லாம் சில நேரத்தில் உடஞ்சி போயிடும். நம்ம போய் காசு கொடுத்து அடிக்கடி வாங்க வேண்டியதில்லை. ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. இது நம்ம வந்து பூஜை அடியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். மூடி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தேன் ஊற்றி வைக்கலாம். பாவு, அதாவது வெள்ளைப்பாவு காய்ச்சி ஊற்றி வைக்கலாம். நீங்கள் பயறு வகைகள் போட்டு வைக்கலாம். நிறைய மாதிரி செய்யலாம். உங்களுக்கு மூடி அப்படி கரப்பிடிச்சு போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மூடியை தூக்கி போட்டு இது கூட நீங்கள் செஞ்சுக்கரலாம். இந்த மாதிரி பூக்கள் வைக்கிற ஜாடி மாதிரி கூட வச்சுக்கரலாம். நம்ம வந்து அது இயற்கை 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் இருக்கும். ஆனால் ஏன் நம்மளோட வீட்டில் தான் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மணி பிளாண்ட் வைக்கலாம். அதாவது இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற இலைகள், மணி பிளாண்ட்னு இல்லை, எந்த வகை இலைகளும் கொடிகளும் உங்களுக்கு வந்து நல்லா வேறு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வளர்க்கலாம். நீங்கள் பூ போட்டு வச்சிங்கன்னா பூ வாடினதை விட நீங்கள் தூக்கி போட்டு ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கும், அப்புறம் தூக்கி போட்டு வேறு பூக்களை குத்தணும். இப்போ வேறு உள்ள செடி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிறணும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லுகள் இருந்தால் கூட நீங்கள் போடலாம். கலர் கல் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். அது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம். இது உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் வச்சுக்கரலாம். கல் பாட்டில் இருந்தால் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. நிறைய மாதிரியான இதுக்கு இந்த கல் பாட்டில் யூஸ் பண்ணலாம். அந்த கல் பாட்டில் வந்து வெறும் ஜூஸ் பாட்டில் தான், நம்ம தூக்கி குடிச்சிட்டு காய வச்சு வச்சுருக்கிறது தான். இதில் நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஊற்றி வச்சுக்கரலாம். இதுக்கு மேலே கல் பாட்டில் போய் காசு கொடுத்தலாம் நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் ஜேம் பாட்டில் வந்து எது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கரலாம். கொஞ்சமாக கல் போட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இப்போ அடுத்தடி போகலாம். லெட்ஸ் கோ. சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி அழுகி போயிடுது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து ஒன்று ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அழுகி போகாது. இந்த மாதிரி 2-3 சேர்த்தாப்பில் இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் பட்டு நம்மளுக்கு அழுகி போயிடும். ஒத்தையாக இருந்தால் விட்டுறலாம். இந்த மாதிரிலாம் சேர்ந்தாப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேலையை பார்க்காம சிரமத்தை பார்க்காம இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு அழுகிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம இந்த மாதிரி தான் வாங்குவோம், 3 கிலோ 4 கிலோன்னு வாங்குவோம். அப்போ நம்ம சொந்தமாக தான் சுத்தம் பண்ணணும். அதுவே நீங்கள் வந்து லூஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று எடுத்து நீங்கள் நல்ல வெங்காயமாக பார்த்து பிறக்கி எடுத்துகிட்டு வந்தாலும் அப்போ உங்களுக்கு இது வேலை இல்லை. நம்ம இந்த மாதிரி வாங்குறதுனால நம்ம வந்து உட்காந்து சுத்தம் பண்ணி அதோட மேத்தொல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வந்து வைப்போம் எரிக்க. அப்போ வந்து நம்ம கையோடு இதெல்லாம் வந்து பிரித்து போட்டுடணும். இந்த மாதிரி பிரித்து போட்டதுனால நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும், நம்மளுக்கு கெட்டு போகாது. ஓகே, போங்க. அடுத்துட்டு போகலாமா? நம்மளுடைய மிக்சி ஜாரில் வந்து கீழே வந்து ரொம்ப விடாப்படியான அழுக்கு இருக்கும். இதை நம்ம எப்படி சுத்தம் பண்ணாலும் அதுக்குள்ளே வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதை எவ்வளோ ஈஸியாக 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. அப்புறம் வினிகர் வந்து ஊற்றுங்க. அதில் வந்து அந்த கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா அப்படியே ஆட்டி விட்டிங்கன்னா எல்லா இடமும் நல்லாவே போயிடும். இப்போ எல்லா இடமும் பட்டுருச்சு பாருங்கள். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இதோட வந்து வினிகர் ஊற்றுங்க. வினிகர் வந்து கொஞ்சம் நல்லா அது அந்த பூங்குற அளவுக்கு ஊற்றணும். அது ஒரு 2 ஸ்பூனாவது ஊற்றணும். ஒரு 5-10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கழுகுங்கள்லாம். நீங்கள் உங்களுக்கு வந்து அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே வெளியேறும், நீங்களே பார்ப்பீங்க. ஓகேயா? இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சும்மா லைட்டரோ இல்லை விளக்கோ வச்சு லேசாக அதில் அந்த ப்ரெஷ்ஷில் வந்து காட்டுங்க. அதுலேயே உங்களுக்கு நல்லா சூடு நல்லாவே ஏறிடும். அதோட லேசாக அப்படியே கம்பியை வச்சோ இல்லை கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் அப்படியே வளைச்சி விட்டீங்கனாலே, துணியை வச்சு வளைச்சி விட்டாலே உங்களுக்கு வளைஞ்சிரும். இந்த மாதிரி ஒன்று நெருப்பு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நீங்கள் வந்து வளைச்சி விடுங்க. அவ்வளோதான், நல்லாவே வளைஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து இந்த உள்ளுக்குள்ள இடைக்கிலெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு வந்து முடியாதுல்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வளைக்கிற ப்ரெஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு தான் அதை வச்சுக்கிறணும். இது சில இடைகளில் வந்து நம்மளுக்கு போகாது. அதனால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதே ப்ரெஷ் தான் இதை வளைச்சிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஷ் உங்களுக்கு கடையில் விற்கும் கண்டிப்பாக. விற்றா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது மிக்சியை சுத்தம் பண்ணக்கூடிய ப்ரெஷ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு தாங்கும். இப்போ நான் அழுக்கு உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அழுக்கு அதில் இருக்கும். இது நம்ம வந்து 1-3 ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறோங்க. ஓகேயா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னமும் உங்களுக்கு வந்து அழுக்கு இருக்குது பாருங்கள். இன்னொரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு நல்லாவே கழுவிடுங்க.
கழுவி காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்போவுமே நம்ம வந்து உள்ளுக்கு சைடு அந்த பக்கம் தேய்ப்போம், அந்த கீழே தேய்க்க மாட்டோம்ல. எப்போவாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்சி வந்து அந்த அழுக்குகள்லாம் ரொம்ப இருக்கவே இருக்காது. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு மிக்சி வந்து தாங்கும். அந்த அழுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி எடுக்கலைன்றாலும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கலர் போச்சு அப்படின்னா நேப்பாலிஸ் வந்து நீங்கள் தடவிக்கிறங்க. ஓகேயா? எஸ். இந்த ஜூஸை நீங்கள் போட்டு குடிக்கலாம். இந்த மில்க்கு மாம்பழ மில்க் சேர்க்கு நான் செய்கிறேன், தேங்காய் பால் போட்டு செய்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க் கூட போடலாம். ஃப்ரெஷ் மில்க்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ குடிக்கக்கூடாதுங்கிறாங்க, அதை பார்த்துக்குறேங்க. மாம்பழம் வந்து நல்லா 1 கப்பு போட்டாச்சு. இதே மாதிரியே சப்போட்டா பழம், பலாப்பழம், அப்புறம் வந்து மாம்பழம், வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்குள்ளே சீனியை போட்டுக்கிறோங்க. இது மொத்தம் 4 பேருக்கு தாராளமாக போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/2 கப்பு பால் ஊற்றி இந்த மாம்பழத்தை வந்து முதல்ல அரைச்சிக்கிறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி பழு பழுப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறேங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றுங்க. இது மொத்தம் 300 மில்லி பால் நான் ஊற்றிருக்கிறேன். நல்லா பெரிய கப்பில் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1/2 கப்பு ஊற்றிருக்கிறேன். இது பெரிய கப், பெரிய இது இவ்வளோ வந்திருக்குது. இப்போ தண்ணி போதுமானு பார்த்துக்கிறேங்க. இதில் நீங்கள் வந்து ஐஸ் கட்டி போட்டு குடிச்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஐஸ் ஒத்துக்கறல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஐஸ் கட்டி ஒத்துக்கிறாது, அதனால் நான் இப்படி தான் குடிக்கிறேன். அதனால் நான் என்ன செய்யும், கொஞ்சம் நேரம் ஒரு 10 லிருந்து ஒரு 1/2 மணி நேரம், 10 நிமிஷம்லேருந்து 1/2 மணி நேரத்துக்கு வந்து பிரிசரில் வச்சுட்டு எடுத்து குடிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பிள்ளைகளுக்கெலாம் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு இப்போவே நீங்கள் கையோடு ஊற்றி கொடுத்துருக்கோம், நல்லா விரும்பி குடிப்பாங்க. தேங்காய் பால் வந்து வவுத்து புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வவுத்து புண்ணுக்காரங்க சோத்தில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம், சுடு சாதத்தில் நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப வவுத்தை க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது. அதேமாதிரி வவுத்து புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. இந்த வாழைப்பழம் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். இது மாம்பழம் போடலாம், வாழைப்பழம் போடலாம், சப்போட்டா போடலாம், பலாப்பழம் போடலாம். நம்ம ஊரை சார்ந்த இந்த பழங்கள் எல்லாமே நீங்கள் இந்த 4 வகையான பழங்களையும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பசும்பால் இருந்தாலும் போட்டு செய்யுங்க, தேங்காய் பால் இருந்தாலும் போட்டு செய்யுங்க. அது உங்களோட டேஸ்ட்டு, உங்களுடைய விருப்பம். ஓகே, போங்க. அடுத்தது டிப்புல போகலாம். வெண்டைக்காய் பரட்டும் போது ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெண்டைக்காய் நல்லா பச்சை கலராக நல்லாவே இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாமா? 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் வெண்டைக்காய் போட்டு ரெண்டு பிரட்டு பிரட்டினதோடைய சீனியை போட்டுருங்க. உங்களுக்கு நல்லா பச்சை கலராக நிறமே மாறாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெண்டைக்காய் வந்து 1/4 வேக்காடு வெந்த பிறகு நீங்கள் உப்பை போட்டு அடுப்பு அடைச்சிருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது வெண்டைக்காயை. 1/4 வேக்காடு வெந்தாலே போதும். அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து பொரிஞ்செடி சூட்லேயே உங்களுக்கு வந்து காயெல்லாம் வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சு நீங்கள் வந்து அடுப்பு அடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூட்டில் வந்து இன்னமும் ரொம்ப நொசு நொசுன்னு போயிடும். அதை பார்த்துக்கறணும். இப்போ நல்லா பொழு பொழுண்டு உதிரி உதிரியாக நம்மளுடைய வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். இது வந்து 1/4 வேக்காடு தான். இதை வந்து உப்பு போட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். அப்புறம் நீங்கள் ஒரு கோப்பைக்கு எடுத்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் பரட்டி சாப்பிடுங்கள்ல, உங்களுக்கு நல்லா பச்சை கலராக நிறமே மாறாது. கொஞ்சோன்னு சீனி மட்டும் போடுங்க. சீனி போட்டால் இனிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிக்காது. ஓகே, பொழு பொழுண்டு இருக்கும். அவ்வளோதான், வெண்டைக்காய் கழுவ வேண்டியது, கட்டியும் பண்ண வேண்டியது, அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது. இவ்வளோ தான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நிறையா பேருக்கு சீனி போடுறது இனிக்குமா அப்படின்னு சந்தேகம் வரும். இனிக்கெல்லாம் செய்யாது, நீங்கள் நம்பி செய்யலாம். ஓகே, இன்றைக்கி போட்டிருக்கிற டிப்பு என்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, சி யூ. தேங்க்யூ.